ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் விஷயம் என்னடான்னா, கடைசியாக நம்ம சேனலில் போட்ட ரெண்டு வீடியோக்கு நீங்கள் செம்மையை ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. 90 வியூஸுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதேமாரி தொடர்ந்து இங்கே ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நானும் புது புது வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லணும், நானும் 3 வீடியோவாக இந்த விஷயத்தை சொல்லணும்னு பார்க்குறேன், மறந்து போயிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம இப்போ என்னென்ன வீடியோ போடுறோமோ அதை பற்றின அப்டேட்ஸும் மற்றபடி உங்கள்கிட்ட இருக்கிற கொரீஸை பற்றியும் நான் அதை கேட்டுட்ருக்கேன். அப்புறம் என்னென்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு சஜஷனுக்கும் நான் அங்கே கேட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் போயிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நேற்று நான் வந்து ஒரு போல் கொடுத்துட்ருந்தேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்ருந்தேன். அதாவது டாப் 5 நெட் பேங்க்ஸா, இல்லைன்னா வந்து டாப் 5 மொபைல்ஸ் அண்டர் 10K சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 75% மேலே நீங்கள் எதுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு டாப் 5 மொபைல்ஸ் வந்து அண்டர் 10K சொல்லுங்கள், அதை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய 5 டாப் ஃபோன்ஸை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த லைக் பண்ண எதிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண எதிருங்க, அதெல்லாம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் நிபுணர் நிதிஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளாம் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு மொபைல் வாங்கணும்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பல கம்பெனிஸ் வந்து தினமும் கிட்டத்தட்ட ஃபோன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2-3 ஃபோன்ஸுன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் 10,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபோனாக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 ஃபோன் கேட்டகரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்த போச்சிருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி F02S. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Snapdragon 450 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 inch HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதில் 13 MP தான் மெயின் கேமரா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB வேரியண்ட்டில் விற்கிறாங்க. இதோட சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ்லேயே வந்து 15W சார்ஜரையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 ரூபான்னு விற்குது. இதோட கம்மியான வேரியன்ட், அதாவது 3GB RAM 32GB வேரியண்ட் வந்து 9,000 ரூபான்னு விற்குது. இந்த ஃபோனை நான் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இப்போ தான் முதல்ல ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, இல்லைனா நான் வந்து சாம்சங் ஃபோன் மட்டும்தான் வாங்குவேன், எனக்கு வேறு எந்த பிராண்டும் வேணாம், எனக்கு சாம்சங் மொபைல் மட்டும்தான் வேணும்னா, அவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா சாம்சங்கில் 10,000 ரூபாய்க்குள்ளே இவ்வளோ ஆஃபர் பண்ணுற ஒரே மொபைல் இதுதான். இது இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட கார்டு என்ன இருந்துச்சுன்னா அந்த கார்டு ஆஃபரையும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஃபோனை வாங்கிக்கலாம். அடுத்த மொபைலை பார்க்கறதுக்கு மாதிரி நான் மெயினாக ஒன்று சொல்லிடுறேன், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மொபைல்ஸுமே டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்க சார்ஜர் மட்டும் தான் வேரியாகவும், அதை மெயினாக ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலோவோட G10 Power. இந்த மொபைலில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 460 ப்ராசஸர் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 inch HD டிஸ்பிளே கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 48MP மெயின் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8MP plus 2MP 2 MP சொல்லிட்டு 2-3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB RAM இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போர்டு டைப் சி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ்லேயே வந்து 20W டர்போ சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு 10,000 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த மோட்டோரோலா ஃபோனை நான் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வேணும், எந்த விதமான ஆட்ஸு எந்த விதமான ப்ளோட்வேர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மோட்டோரோலா ஃபோன் வந்து ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், அப்புறம் மோட்டோவோட சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா உங்களுக்கு இந்த மோட்டோரோலா ஃபோன் கரெக்டான ஒரு ஃபோனாக இருக்கும். என்னடா அது 460 ப்ராசஸர்னு சொல்கிறேன் மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸ்னாப்ட்ராகனோட 6 series சிப்பு இருக்குல்ல, அந்த சீரீஸ் கூட கம்பைன் பண்ணுற அளவுக்கு இந்த சிப்புக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் நேமிங் வைக்கும்போது ஸ்னாப்ட்ராகன் சைட்லேருந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதனால தான் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நம்பி வாங்கலாம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க இந்த 3 மொபைல்ஸை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதை ஆர்டர் பண்ணதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. எப்பா ஒரு ஃபீச்சர் இதில் நல்லா இருந்தால் இன்னொரு மொபைல் அந்த ஃபீச்சர் இல்லை, அந்த ஃபீச்சர் இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். எனக்கு எது கரெக்டுன்னு படிச்சோ அந்த ஆர்டரில் நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸோட In1. இந்த மொபைலில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.67 inch
ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் இப்போ தான் முத முதல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேக்கான மொபைலை பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2MP சொல்லிட்டு கணக்கார்டுங்கிறது 2 MP ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இதுக்கான 8 MP கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வேரியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB வேரியன்ட். அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் போட்டு டைப் செய்து அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது பாக்ஸ்லேயே வந்து 18W சார்ஜரோடு இன்க்ளூட் பண்ணி வருது. அதுக்கப்புறம் இதோட விலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10,000 விற்கிறாங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோனை நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தியன் பிராண்ட் மொபைல் தான் நான் வாங்கணும், எனக்கு வேறு சைனீஸ் பிராண்ட் மொபைல்ஸே வேணாம், எனக்கு இந்தியன் பிராண்ட் மொபைல் தான் வேணும், இந்தியன் பிராண்ட் தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மட்டும் மைக்ரோமேக்ஸோட லேயர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தாலும் இந்த மொபைல் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்த இருக்கிற ரெண்டு மொபைலையும் பார்த்துட்டு நீங்களே சூஸ் பண்ணிங்க எந்த மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட NARZO 30A. இந்த மொபைல் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக்கோட Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய மொபைலே தான் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.5 inch ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன மொபைலே நம்ம ஃபுல் ஹெச்டின்னு பார்த்தோம், இதுவும் ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 13MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்டும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு 18W சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9500, அதாவது 9500. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வித்துட்ருக்காங்க. இதோட லோயர் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8500 விற்குது. இந்த ரியல்மி NARZO 30A நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கேமிங் ஃபோனாக வாங்கினோன்னா அவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இந்த சிப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் கம்மி வேரியண்ட்டும் விற்குது, அது பார்த்தீங்கன்னா 8500 விற்குது. உங்களுக்கு 3GB RAM வேரியண்ட் ஓகேனா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் என்னென்னு பார்க்க முன்னாடி உங்களுக்கு எந்த ஃபோன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோவோட M2. இந்த மொபைலில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக்கோட Helio G80 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8MP, 5MP, 2MP சொல்லிட்டு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. இதோட வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி தான். ஆனால் என்னென்னா இந்த ஃபோன் வந்து 18W சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10W சார்ஜர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்புறம் இதோட ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது வந்து 9500 விற்குது. 9500 ஒரு தரமான சூப்பரான மொபைல்னால் இது ஒன்று தாங்க. அதுவும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட, அது இல்லாமல் மீடியா டெக்கோட G80 ப்ராசஸரோ கொடுக்குதுன்னா இது தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த போக்கோ M2 முதல்ல அவங்க லான்ச் பண்ணும்போது Redmi 9 Prime பதிலாக தான் லான்ச் பண்ணாங்க. அப்போ என்ன சொல்லி விற்றாங்கன்னா, 6GB RAM கொண்ட ஒரே மொபைல்னு சொல்லி தான் இதை விற்றாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோ M2 ரீலோடுன்னு சொல்லிட்டு இந்த 4GB RAM வேரியண்ட்டை விட்டுருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தாட்டி என் போக்கோ M2 வாங்கும்போது 6GB RAM வேரியண்ட்டே நான் 10,000 தான் வாங்கினேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் இங்கே ஆட் பண்ணுறேன் பார்த்துங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி மாற்றி விற்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இல்லைப்பா, இந்த மொபைல் எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போட முடியும்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 மொபைல் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த மொபைல் பார்த்திங்கன்னா 11,000 விற்கிது ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு அந்த மொபைலில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 11,000 இருக்கிற மொபைலில் நான் ஃபஸ்ட்டு முதல்ல சஜஸ்ட் பண்ணக்கூடிய மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோவோட M3. இந்த ஃபோனை நம்ம என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 662 ப்ராசஸர் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2MP சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6GB RAM அண்ட் 64GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு 11,000 6GB RAM இது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போட்டு டைப் செய்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ்லேயே 22.5W சார்ஜரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து 18W மட்டும்தான் சார்ஜ் பண்ணும். இங்கே தான் போக்கோ என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இங்கே என்னடா, போக்கோ M2 18W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் 10W தான் தந்திருக்காங்க. இங்கே என்னடா, 22.5W சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே என்னன்னா 18W தான் அந்த மொபைலே சப்போர்ட் பண்ணும். போக்கோ எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது மொபைல் 11,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 9. இந்த ஃபோனில் நம்மளுக்கு என்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G85 நம்ம நார்சோ 38 பார்த்தோம்னா அதே ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் M3லேருந்து இது வேறியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5020mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 48MP மெயின் கேமரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இப்போ எம்ஐ ஸ்டோர்லேயும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே என்னால் 11,000 ரூபாய் செலவு பண்ண முடியும்னா இந்த ரெண்டு மொபைல்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ரெண்டு மொபைல்ஸும் ஒரு ஒர்த்தானது. உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான் வேணும்னா நீங்கள் போக்கோ M3 போங்க. இல்லை எனக்கு ஒரு மீடியா டெக் ப்ராசஸரே போதுனா நீங்கள் வந்து ரெட்மி நோட் 9 வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல மொபைல்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் கைச்சி, நீங்கள் நம்ம வீடியோவில் 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் டாப் 5 மொபைல்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் 11,000 ரூபாய்க்கு இருக்கிற மொபைல்ஸையும் நான் ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருன்னா அந்த மொபைல் வாங்கினா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபி டெக் நிதிஷ் சைனிங் அவுட். பை.